வீட்டில் தீபம் ஏற்றுவதால் ஏற்படும் நன்மைகளும் பலன்களும். விடியற்காலையில் சூரியன் உதயமாவதற்கு சற்று முன்னதாக பிரம்ம முகூர்த்தம் என்கின்ற இரவின் விடியலாக திகழும் அருணம் என்கின்ற அருணோதய காலத்தில் விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லா வித யோகத்தையும் பெறலாம். அதேபோல் மாலையில் சூரியன் மறைவதற்கு சற்று முன்னதாக பிரதோஷ காலம் என்கிற உன்னதமான காலத்தில் விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் குடும்பத்தில் செல்வம் பெருகும், சந்தோஷம் நிலவும், வேலை தேடுவோருக்கு வேலை கிடைக்கும், புத்திர பாக்கியம் உண்டாகும், மனதிற்கு ஏற்றவரன் அமையும் மற்றும் எல்லா விதமான யோக பாக்கியங்களும் பெறலாம். விளக்கில் எண்ணெய் விட்டு எத்தனை திரிகளை போட்டிருந்தாலும் அத்தனையும் ஏற்றிட வேண்டும். குறைந்தபட்சம் இரண்டு திரிகளாவது ஏற்ற வேண்டும். பூஜை தொடங்கும் முன் வீட்டில் சுமங்கலே குத்துவிளக்கை ஏற்றிவிட்டு வணங்கிய பிறகு பூஜை செய்தால் நிச்சயம் பலன் உண்டு. விளக்கு தீபம் ஏற்றும் போது முதலில் விளக்கில் நெய் அல்லது எண்ணெய் ஆகியவற்றை ஊற்றிய பிறகு பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்ற வேண்டும். அப்படி முறையாக ஏற்றிய தீபம் வீட்டிலுள்ள இருளை அகற்றுவதோடு வீட்டில் உள்ளோர் அனைவரின் மன இருளையும் அகற்றி தெளிவான சிந்தனையை தூண்டி சிறந்த முறையில் செயலாற்ற வைத்து நிலையான அமைதியை தரும். இரண்டு திரி சேர்த்து முறுக்கி ஏற்றுவது நலம். ஒரு திரி போட்டு ஏற்றுவது கிழக்கு திசை நோக்கி ஏற்றவும். நாம் ஏற்றும் திரியை பொறுத்து அதற்குண்டான பலன்களை அடையலாம். தீபத்தை பூவின் காம்பினால் அணைக்கவும், வாயினால் ஊதக்கூடாது, கல்கண்டை கொண்டு தீபத்தை அமர்த்த வேண்டும். தீபம் வெறும் விளக்கு அல்ல, நம் வாழ்வின் கலங்கரை விளக்கு. மங்களம் தங்கவும் இன்பம் பெருகவும் தீபம் ஏற்றுவோம். தீபம் ஏற்றி என்றும் இறை வெளிச்சத்தில் இன்பம் காண்போம். நெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் சகலவித சந்தோஷமும் இல்லத்தில் நிறைந்திருக்கும். நல்லெண்ணெய் எனப்படும் எள்ளெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிட குடும்பத்தை ஆட்டி படைக்கும் எல்லா பீடைகளும் தொலைந்து போகும். விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுபவர்களுக்கு புகழ் அபிவிருத்தியாகும். வேப்ப எண்ணெய், நெய், இலுப்பை எண்ணெய் மூன்றும் கலந்து தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும். நெய், விளக்கெண்ணெய், வேப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய் கலந்து தீபம் ஏற்றி அம்மனை வணங்கினால் தேவியின் அருள் கிட்டும். கிரக தோஷங்கள் விலகி சுகம் பெற சுத்தமான பசு நெய்யினால் தீபம் ஏற்ற வேண்டும். கணவன் மனைவி உறவு நலம் பெறவும் வேப்ப எண்ணெய் தீபம் உகந்தது. அவரவர்கள் தங்கள் குல தெய்வத்தின் முருள அருளையும் பெற வழி செய்வது ஆமணக்கு எண்ணெய் தீபம். எள்ளெண்ணெய் தீபம் என்றுமே ஆண்டவனுக்கு உகந்தது. நவ கிரகங்களை திருப்தி செய்யவும் ஏற்றது. மனதில் தெளிவும் உறுதியும் ஏற்பட வேண்டுவோர் வேப்ப எண்ணெய், இலுப்ப எண்ணெய், நெய் மூன்றையும் சேர்த்து கலந்து தீபம் ஏற்றலாம். மந்திர சித்தி பெற வேண்டுவோர் விளக்கெண்ணெய், இலுப்ப எண்ணெய், நெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஆகிய ஐந்து எண்ணெய்களையும் கலந்து விளக்கு ஏற்ற வேண்டும். கணபதிக்கு தேங்காய் எண்ணெய் உகந்ததாகும். முருகனுக்கு நெய் தீபம் உபயோகப்படுத்துவது நல்லது. நாராயணனுக்கு நல்லெண்ணெய் ஏற்றதாகும். மகாலட்சுமிக்கு நெய் உபயோகப்படுத்தலாம். சர்வ தேவதைகளுக்கு நல்லெண்ணெய் உகந்தது. குல தெய்வத்திற்கு இலுப்ப எண்ணெய், நெய் மற்றும் நல்லெண்ணெய் இவை மூன்றும் உபயோகிக்கலாம். கடலை எண்ணெய், கடுகு எண்ணெய், பாமாயில் போன்றவைகளை கொண்டு ஒருபோதும் விளக்கேற்ற கூடாது. கிழக்கு இந்த திசையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் துன்பம் ஒழியும், வீட்டில் உள்ள பீடைகள் அகலும். மேற்கு இந்த திசையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் கடன் தொல்லை, சனி பீடை, கிரகதோஷம் பங்களிப்பதை இவை நீங்கும். வடக்கு இந்த திசையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் செல்வமும் மங்களமும் பெருகும். தெற்கு இந்த திசையில் தீபம் ஏற்றக்கூடாது. தாமரை பூ தண்டின் திரி தாமரை பூ தண்டின் உள்பகுதியில் காணப்படும் வெண்ணெய் கலந்த பகுதியும் தண்டு பகுதியின் உட்கூடும் நன்கு வெயிலில் காய வைத்து அதிலிருந்து உருவாக்கப்பட்ட திரியை விளக்கு வழிபாட்டிற்காக பயன்படுத்தலாம். இதனால் முன்வினை கர்ம பாவங்கள் நீங்கும். பிறவித்தலை நீங்கி மறுபிறப்பற்ற வாழ்வு நிலைத்து நின்று வழிபடுவோர் வாழ்வை வளப்படுத்தும். பஞ்சுத்திரி பொதுவாக பருத்தியினால் திருத்தி எடுக்கப்படுகிற திரி விளக்குகளுக்கு தீபத்திரியாக பயன்படுத்தப்படுகிறது. பெரும்பான்மையானோர் பருத்தி பஞ்சினை தான் திரியாக பயன்படுத்துகிறார்கள். இது தெய்வ குற்றம், பிதர்களால் ஏற்பட்ட சாபம், வம்சாவளி பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. எனவே இந்த திரியால் விளக்கேற்றுவது மிகுந்த பலன் தரும். நல்ல பலன்களை பஞ்சுத்திரி ஏற்படுத்தும். வெள்ளை துணி திரி வெள்ளை துணியாக எடுத்து அதை திரியாக திரித்து பயன்படுத்துவதால் பலவித உத்தமமான பலன்களை பெற முடியும். அதிலும் வெள்ளை துணியை பன்னீரில் நனைய வைத்து பின் அதை காய வைத்து திரியாக திரித்து வைத்துக் கொண்டு பயன்படுத்துவது நல்ல பலனை தரும்.
சிவப்பு வர்ண துணி திரி, சிவப்பு துணியிலிருந்து திரிக்கப்பட்ட திரியானது விளக்கெரிய தீப தரிசனை வழிபாடு செய்ய பயன்படுத்தப்பட்டால் திருமண தடை நீங்கும், மலட்டுத்தன்மை நீங்கி குழந்தை பேறு உண்டாகும். மஞ்சள் துணியிலான திரி, இத்துணியிலான திரிக்கு தனி மகத்துவம் உண்டு. எதிலும் வெற்றி பெற விரும்பும் அன்பர்கள் பயன்படுத்த வேண்டிய திரி இது. தேவியின் பூரண அருள் நமக்கு கிடைக்க இந்த திரி பயன்படுத்தப்படுகிறது. மனிதனுக்கு ஏற்படும் வியாதிகள் தீரவும், செவ்வினைகள் நீங்கவும், காற்று சேட்டைகள் நீங்கி நலம் பெறவும், எதிரி பயம் நீங்கவும், தம்பதிகள் ஒற்றுமை ஓங்கவும் இது மிகவும் பயன்படும். வாழைத்தண்டி நாரினால் ஆன திரி, வாழைத்தண்டினை நன்கு காய வைத்து அடுத்து பஞ்சு போலாக்கி பின்பு அதனை திரியாக எடுத்து விளக்கரிக்க பயன்படுத்தலாம். இது முன்னோர்களால் ஏற்பட்ட சாபம், தெய்வ காரியங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு மற்றும் மனசாந்தி, குடும்ப அமைதி, குழந்தை பேர் ஆகியவற்றை ஏற்படுத்தி தரக்கூடியது. வெள்ளருக்க திரி, வெள்ளருக்கம் பட்டையை ஊற வைத்து பிறகு காய வைத்து அடித்து நாராக மாற்றி திரியாக திரித்து விளக்கிற்கு பயன்படுத்தினால் செல்வ செழிப்பு உண்டாகும். துர் ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களை அத்துன்பத்திலிருந்து காப்பாற்றும், பிள்ளைகளின் நல்வாழ்வு நீடிக்கும். புழுக்களோ பறவைகளோ அல்லது கொசுவோ, நம் மாதிரி உயிருள்ள ஜீவன் இல்லை என்று நினைக்கப்படுகிற மரமோ, தண்ணீரிலும் பூமியிலும் எத்தனை வகையான ஜீவராசிகளோ, உயர் ஜாதி மனிதனோ, தாழ்ந்த குலத்தினனோ யாராலும் சரி, இந்த தீபத்தை பார்த்து விட்டால் அந்த ஜீவனுடைய சகல பாவங்களும் நிவர்த்தியாகும். இன்னொரு பிறவி எடுக்காமல் பரமானந்த வடிவான அந்த இறைவனை கலக்கட்டும். விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின், விளக்கினின் முன்னே வேதனை மாறும். விளக்கினை விளக்கும் விளக்கு உடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்காவர்தாமே. இணைந்திருங்கள் அதிபன் யூடியூப் சேனலுடன். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம் அதிபன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.